தமிழக மக்களே, இந்த உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்திருக்கு. அதை எண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப ஆதங்கம் கோபம் எல்லாம் வருது. ஜல்லிக்கட்டு என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். நாட்டு மாடுகள் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் வருடங்களாக இங்கவே பரிணாமித்து இந்த தட்பவெப்ப சூழலுக்கு, இந்த இயற்கைக்கு மிகவும் ஏதுவான உடல் மற்றும் அமைப்புகள் அது பெற்றிருக்கு. இவற்றை அழித்தே ஆக வேணும்னு வெள்ளக்காரன் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். அப்போதான் அவனுடைய ஜெர்சி இனங்களை இங்கே வந்து பெருமளவு இறக்க முடியும். அப்படி இறக்குவது மூலமாக ஏன்னா நாட்டு மாடுகளுக்கு அதிகமாக நோய்வாய்ப்படுறதில்லை. ஆனால் இந்த ஜெர்சி போன்ற ஹோல்ஸ்டைன் ஃபேஞ்ச் ஏதேதோ பற்பல வகைகளான மாடுகள் இருக்குது, வெளிநாட்டு மாடுகள், அவற்றை வெள்ளை புரட்சி என்று சில பத்தாண்டுகளுக்கு முன்பு 60களா 70களான்னு எனக்கு சரியாக தெரியல, அவைகளை பெருமளவு இங்கே இறக்கி பெருசாக பால் விற்பனையில் பால் உற்பத்தியில் மிகப்பெரிய நம்ம வந்து தன்னிறைவு அடைந்துட்ட மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்தி உருவாக்கினாங்க. ஆனால் அந்த பால் வந்து நம் உடலுக்கு நல்லதான பால் கிடையாது. அது வந்து A1 மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. A2 மில்க் தான் நமக்கு சிறந்தது என்பார்கள். அந்த மாதிரியான நல்ல பால் வந்து நம்மளுக்கு நாட்டு மாட்டில் இருந்து தான் கிடைக்குது. இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஏற்கனவே விவசாயிகள் வந்து எத்தனை கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நானும் இப்போ விவசாயத்தில் சமீபத்தில் இறங்கியிருக்கேன், இயற்கை விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறேன். அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான உரம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டோடைய சாணமும் கோமியமும் எந்த அளவுக்கு முக்கியமான உரம் அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அது நாட்டு மாட்டில் தான் மிகச்சிறந்த உயிரினங்கள், நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க. நிலத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக உள்ள அமைப்பு அந்த நாட்டு மாட்டுடைய சாணத்தில் கோமியத்தில் உண்டு. இப்போ வெள்ளைக்கார மாடுகள் இங்கே பெருமளவு இறக்குவது மூலமாக அவைகளுக்கு அதிகமான தேவைகள் இருக்குது. ஊசிகள் போடணும், மருந்துகள் கொடுக்கணும், அவைகளுக்கான உணவுகள்லாம் வேறு, இவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக விற்கலாம் என்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மையிலையும் ஒரு விற்பனை மனப்பான்மையிலையும் நாட்டு மாடு அழிச்சாதான் அவனை நம்பியே நம்ம வாழ முடியும், நம்ம சார்ந்து வாழ முடியும். நாட்டு மாடு அழிச்சிட்டிங்கன்னா இந்தியா இயற்கை விவசாயமே வந்து பெருமளவு தடைபட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுடைய விவசாயம் முழுக்க முழுக்க அவனுங்களுடைய காலடியில் விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதற்கான பற்பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அவற்றை வந்து நம்ம நாட்டில் வந்து அவன் வந்து திணிக்க முற்படுகிறான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம விவசாயத்தை மறைமுகமாக பல செயல்பாடுகள் மூலமாக அவன் அழித்து கொண்டே வருகிறான். இதற்கு வந்து இந்திய அளவில் பார்ப்பன வல்லாதிக்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த நீதிமன்றமாக இருக்கட்டும், இந்திய அளவில் அங்கே பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகம், பிராமின்ஸுடைய ஆதிக்கம் அதிகம்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. அப்படி இல்லைனாலும் இந்த மாபெரும் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் கொஞ்சம் சுயநலமாக செயல்படுறாங்க அப்படின்னா பல கோடிகள் அவங்களுக்கு போகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மாபெரும் பிரம்மையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த நீதிமன்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுற மாதிரியும் உண்மையாக செயல்படுற மாதிரியும் எந்த அளவுக்கு இந்த நீதிமன்றங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அநீதியாக விற்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதெல்லாம் அதிகமாக தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே நம்ம வந்து வெட்கப்படணும், கூணி குறுகணும். இப்போ வந்து நம்ம ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்திய அரசு அமைப்பு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்தியே தீரணும், நடத்தி காட்டணும். இப்போ இந்திய அரசு வந்து நம்ம ஜல்லிக்கட்டை அப்படி மீறி நடத்தணும்னா காவல்துறையை பயன்படுத்தலாம், இல்லை வந்து பேரமிலிட்ரி ஃபோர்ஸஸை அனுப்பலாம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அனுப்ப வாய்ப்பு இருக்குது, ஆயுதமே இந்திய படைகள் அனுப்ப வாய்ப்பு இருக்குது.
நம்ம என்ன பண்ணணும், தமிழர்களாக நம்மளுடைய அடையாள அட்டைகள் எல்லாத்தையும் இந்திய அரசு எனும் இந்த ஒரு மாயை, இந்த ஒரு பொய், இந்த ஒரு பல்லாதிக்க பார்ப்பன வெறி கொண்ட இந்தி பேசக்கூடியவர்களுடைய சிலருடைய வெறிக்காக, மற்றும் உலகளாவிய யூத வெறியர்களுக்காக, யூதர்கள் நடத்தக்கூடிய மாபெரும் கம்பெனிஸ்க்காக, அவங்களுடைய ப்ராஃபிட்காக நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் மேலும் அடிமையாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு நம்ம துணை போகக்கூடாது. நம்ம நடத்திய தீரணும் ஜல்லிக்கட்டை. இது வந்து ஒரு முக்கியமான கட்டம். நம்ம வந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இந்த உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவன் வந்து அவன் சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து கண்டிப்பாக ஆயுதப்படைகள் ஏந்தி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். கர்நாடகமும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுதும், இல்லை கேரளம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பொழுதும், கேரளமும் கர்நாடகமும் வந்து பல சமயங்களில் வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழக அரசு மட்டும் ஏன் அதை மதிக்கணும்? தமிழக அரசால் முடியும். காவல்துறை முழுக்க தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. தமிழக அரசு நினைத்தா அவர்களை அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து கண்டும் காணாமல் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்கலாம். தமிழராக செயல்படுவோம். இது ஒரு முக்கியமான கட்டம், விட்டுடக்கூடாது. ஜல்லிக்கட்டை நடத்தி தீருவோம்.